நாகை நாடாளுமன்ற தொகுதியில் திமுக கூட்டணி அதிமுக பாஜக சுயேட்சை உள்ளிட்ட ஒன்பது வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர் தேர்தலுக்கு இன்னும் பதினைந்து நாட்களே உள்ள நிலையில் பிரச்சாரம் சூடுபிடித்துள்ளது இந்த நிலையில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் கார்த்திகா வேதாரண்யம் சுற்று வட்டாரங்களில் பிரச்சாரத்தை மேற்கொண்டார் அப்போது அகஸ்தியன் பள்ளி கோடியக்காடு பகுதிகளில் உள்ள உப்பளங்களில் பணிபுரியும் பெண் தொழிலாளர்களுடன் இணைந்து உப்பு வாரியும் உப்பை பாக்கெட் போட்டும் பணி செய்து பின்பு உப்பள தொழிலாளர்கள் பிரச்சனைகளை கேட்டு கலந்துரையாடி வாக்கு சேகரித்தார் அப்போது நாகை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் ஒன்பது வேட்பாளர்களில் நான் ஒருவர் மட்டுமே பெண் வேட்பாளர் எனவே என்னை ஆதரித்து உங்கள் வீட்டு மகளாக வாக்களித்து வெற்றி பெறச் செய்யுங்கள் உங்கள் மகளாக இருந்து அனைத்து குறைகளையும் நிவர்த்தி செய்ய பாடுபடுவேன் எனவும் இந்த பகுதியில் ஆஷ் தொழிற்சாலை அமைய பாடுபடுவேன் என்றும் கூறினார் உப்பள தொழிலாளர்களுடன் வேலை செய்து உரையாடி வாக்கு கேட்டது உப்பள தொழிலாளர்கள் மத்தியில் பெருத்த வரவேற்பை பெற்றது Mm her. -hmm.